பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து அதிரடியாக சரவணன் வெளியேற்றப்பட்டார். இந்த நியூஸ் தான் வந்துட்டு பிக்பாஸ் ரசிகர்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக இருக்கு. யாரை நாங்கள் எலிமினேட் பண்ண சொல்கிறோமோ அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு அப்பாவியை போய் எலிமினேட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேக் சரவணன் அப்படின்ற ஹேஷ்டேக் தான் வந்துட்டு சேலம் சரவணனுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். எப்பயோ நடந்த விஷயத்தை கமல் சார் முன்னாடி பொது சபையில் சேலம் சரவணன் சொன்ன பொழுது அப்போ வந்துட்டு அதை சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 வீக்கு கழித்து அவரை எலிமினேட் பண்ணது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் என்ன கோமாவில் இருந்தீங்களா பிக்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் எதுனாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியையும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரவணன் செஞ்சதுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரே, ஒரு தடவை இல்லை 2 தடவை மன்னிப்பு கேட்டாரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோலேயும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேற போட்டிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதில் நிறைய பேர் அதாவது 99% என்ன சொல்கிறாங்கன்னா சரவணன் திரும்பி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும், ஒரு கெட்ட பேரோடு அவரை வந்துட்டு நீங்கள் வெளியில் அமுச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உமன் என்ஜிஓ இப்போ தான் வருவாங்களா, உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்போல்லாம் அவங்க போகாமல் இந்த ஷோவுக்கு வந்துட்டு இவங்க ஏன் இப்படி எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பர்சனல் ரிவெஞ்ச் மாதிரி தான் இருக்குது, அதாவது கமல் சாரை கோத்து விடுறான் பாரு அப்படின்னு சொன்னதுனால கூட சரவணன் சாரை எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது, சேரன் கூட ஏற்பட்ட மிகப்பெரிய வாக்குவாதம் தான் வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது, இதுக்கப்புறம் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் சார் கூட நடந்த பிரச்சனைக்கும் காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்க போனவர் தான் இந்த சரவணன் சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்த பிக்பாஸ் ப்ரோமோலையும் பார்த்துருப்பீங்க, கவின் ஆகட்டும் அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் ஆகட்டும் மதுமிதாவாகட்டும் எல்லாருமே கண் கலங்கி அழுந்துகிட்டு இருந்தாங்க, எதுக்காக அமுச்சு வச்சாங்கன்னு தெரிலன்னு வேற மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்த ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே தான் அவங்க வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சேரன் சார் வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் அவரை வெளியில் அமுச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேற பிடிக்கிறாரு. கமல் சார் வந்தாருன்னா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு தர்சனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கமல் சார் வந்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரா அப்படின்றது தெரியலை. மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே மறுபடியும் சிங்க மாதிரி சரவணன் சார் உள்ளே போகணும் அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே என்னவோ தெரியல இன்றைக்கி வந்த ப்ரோமோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, தன்னுடைய எதிர்ப்பை வந்துட்டு அவங்க அப்படி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சீக்ரெட் ரூமில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்ரெட் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் பிக்பாஸ் டேரெக்டாக அவரை வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு உங்களை நாங்கள் வெளியில் சீக்ரெட் ரூமில் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த பிரச்சனையை டேரெக்டாக வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணி இவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ எடிட் பண்ணுற இந்த பிக்பாஸ் டீம் வந்துட்டு இதையும் எடிட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஜினி வேடத்தில் இருந்த சேரன் வந்துட்டு கமல் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு ரஜினியாக இருந்து, அந்த சீனெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு பஸ்ஸில் நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சரவணன் சார் சொல்லும் பொழுது அவருக்கு ஏன் அந்த ஒரு எடிட்டை போட்டு காப்பாற்ற முடியல அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக நிறைய பேத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத கமல் சார் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ உங்களில் எத்தனை பேர் சரவணன் மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்றத கீழே உள்ள கன்பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு சரவணனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கீழே உள்ள கன்பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இல்லை அவர் ஆல்ரெடி வந்துட்டு 7 வாரம் உள்ளே இருந்துட்டார் இதுவே அவருக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்கான காரணத்தையும் கீழே உள்ள கன்பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.